हाई फ्रेंड्स किशोपकड़न कृष्ण सो वेरी गुड ईवनिंग टू आल सो इत वीडियो पता पाकपर पाती नम्बर ट्वेल्थ पालिटी लेसन नंबर फाइव इंडिया कूटाची पाड़क ना फाइव ओ क्लॉक वो ना लाइव टेस्ट को ना चलें सो अना पाड़ उ ना टीच पड़ी को अब अदक टेस्ट अटंड पड़ोब ना केकूर पाइंट्स ना इंपार्ट पाइंट्स ईसिया गो थ्रू पड़ी सो अंत वीडियो पता ना अल्लोड पड़िटे सर मत मूँ वीडियो वह पातना वन बै वन अल्लोडा सो ना एपी पड़ी अब पातना पाड़ नहीं डेरेक्टा पड़ी रोम कंफ्यूशन आगे मार सो इतक ना और फ्लो चार्ट ओवरव्यू फ्लो चार्ट मारे ना रेडी पड़े सो अंत ओवरव्यू फ्लो चार्ट अब पातना हेटिंग अंत हेटिंग कीक सब पार्ट आडर नहीं पड़ी अभी पातना फ्लो चार्ट मैं रेडी पड़े सो अंत फ्लो चार्ट वह पा स्न इतनी ना वो वीडियो पदेंटे सर मत मूँ वीडियो पदा और वीडियो पदर आ अल्लोड पड़िड़े अत से वीडियो पद वीडियो पद अभी ऐसा फ्लो चार्ट रेडी पड़ोम सो टक वीडियो वह पातना इंफर्मेशन को फ्लो चार्ट एपी ना सोलें पारें इंतिया कूटाची तमें आर हेटिंग पड़ी मार अदाची तमें ओकेवा पत् तले पड़ी मारो अत्य मिल अधिकार पगर् सटम अधिकार पगर् अदक्र अधिकार पगर् नीति अधिकार पगर् अभी मूणुक पटल वन पटल टू पटल थ्री इतना पातना सब पार्टा मानल पटल पद पटल अदक्रम पातना देस्य पटल अभी ओंय पटल अब इतना पातना अधिकार पगर् मत्य मिल अधिकार पगर् वो इत फाइव पॉइंट टू को वो अत फाइव पॉइंट थ्री वह पातनाटाची फर्स्ट पात्र पातना என்னது வெறும்ட்டாச்சு அதுக்கப்புறம் ஒற்றையாச்சு அதுக்கப்புறம் கூட்டுறவு கூட்டாச்சு இதில் இருக்கக்கூடியது என்னென்ன அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சட்ட அமைப்புகள் என்ன அதில் மண்டல குழுக்கள் இருக்குது மண்டல குழுக்களில் எத்தனை பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க நதி ஆணையம்னா என்ன நதிநீர் தீர்ப்பாயம்னா என்ன இதெல்லாம் எந்த ஹெட்டிங்குள்ளே வருங்கிறது தெரிஞ்சுக்கணும் இது எல்லாமே கூட்டுறவு கூட்டாட்சிக்குள்ளே வரும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் மாநிலங்களுக்கிடையேயான நதிநீர் பிரச்சனை ஓகேவா அதுக்கு கீழே என்ன இருக்குது அதுக்கப்புறம் இந்திய கூட்டாட்சியில் பிரச்சனைகளும் தேவைகளும் கீழே வந்து பார்த்தோன்னா என்னென்ன வரும் அதில் நிர்வாக சீர்திருத்த குழுக்கள் என்னென்ன அதுக்கப்புறம் ராஜமன்னார் கமிட்டினா என்ன சர்க்காரியா கமிட்டினா என்ன புன்சி குழு அப்படின்னா என்ன வெங்கடாசலியா குழுனா என்ன இதெல்லாம் டீடைலும் சேர்ந்தது தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கூட்டாட்சி அமைப்பு அப்படிங்கிற அந்த பாடம் அதாவது லெசன் நம்பர் ஃபைவ் இது எல்லாத்தையும் தான் உள்ளுக்குள்ளே நம்ம படிக்க போகிறோம் புரியுதுங்களா இது எல்லாம் இப்போ ஒவ்வொன்றா ஹெட்டிங் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா அது எல்லாமே நம்ம உள்ளுக்குள்ளே படிக்க போகிறோம் உள்ளுக்குள்ளே ஏதாவது ஆர்டிகல் கொடுத்துருந்தாலோ ஏதாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாலும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த வீடியோ பற்றியில் நோட் பண்ண போகிறோம் ஸோ இது எல்லாமே ஈஸியாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளோர் சார்ட்டை நீங்கள் என்ன பண்ணிக்கணும் ரிட்டன் பண்ணி வச்சுக்கணும் அப்போ தான் நீங்கள் படிக்கும்போது மொத்தம் எத்தனை பாயிண்ட்ஸு எத்தனை ஹெட்டிங் இருக்குது அந்த ஹெட்டிங்கில் என்னென்ன நம்ம படிக்க போகிறோம் அப்படிங்கிறது அந்த ஆர்டரா தெரிஞ்சிக்கிட்டீங்கன்னா தான் அந்த பாடம் பத்தின புரிதல் உங்களுக்கு இருக்கும் சோ 12th ஸ்டாண்டர்ட்ல வரக்கூடிய பாலிட்டி நெக்ஸ்ட் லெசன்ஸ் வரக்கூடியது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ ஃப்ளோ சார்ட் கொடுத்துட்டு தான் என்ன பண்ணுவே பாலிட்டின் மட்டும் கிடையாது அடுத்து நடக்கக்கூடிய எந்த பாடமா இருந்தாலும் அந்த பாடத்தினுடைய ஓவர்வியூ ஃப்ளோ சார்ட் நான் கொடுத்துட்டு தான் என்ன பண்ணுவே அந்த பாடத்தை நான் டீச் பண்ணுவேன் அப்பதான் உங்களுக்கு அந்த கண்டென்ட் வந்து ஈஸியா புரியும் அப்படிங்கறதனால அடுத்தடுத்த வீடியோ பத்தி நீங்க கொடுக்கும்போது பாருங்க உங்களுக்கு ரொம்ப ஈஸியா கன்வீனியா இருக்கும் சரிங்களா சோ ஓகே இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சு நினைக்கிறேன் சோ இந்த லைவ் டெஸ்ட் எப்ப சார் வைப்பீங்க அப்படினா இன்னைக்கு இந்த லெசன்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்றேன் ஓகேவா ஏன்னா நடுவில் வந்து பார்த்தனா ஒரு ஏழு மணிக்கு ஒரு லைவ் இருக்குது ஒன்பது மணிக்கு ஒரு லைவ் இருக்குது அந்த பிட்வீன் கேப்பில் ஓகேவா ஏழு மணி லைவ் முடிச்சதுக்கப்புறம் டக்குன்னு அதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகிடும் நீங்கள் அதை பாட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டே இருங்க அதுக்கப்புறம் அந்த லைவ் முடிச்சு நான் வந்து எட்டு மணிக்கு என்ன பண்ணுவேன் உங்களுக்கு இன்னொரு வீடியோ பதிவு அப்லோட் பண்ணுவேன் ஓகேவா அது நீங்கள் அந்த இதை நீங்கள் நோட்ஸ் எடுத்துகிட்டுருங்க அதுக்கப்புறம் ஒன்பது மணிக்கு லைவ் முடிச்சதுக்கப்புறம் பத்து டு பத்தே காலுக்கு நான் வந்து அடுத்த ஒரு வீடியோ பதிவு கொடுத்து நான் முடிச்சிடுவேன் மேக்ஸிமம் பதினோரு மணிக்குள்ளே உங்களுக்கு இந்த பாடத்தை கம்ப்ளீட்டாக முடிச்சிடுவேன் அந்த பெரிய பாடம் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால எதையுமே வந்து ஒமிட் பண்ண முடியாது ஸோ உங்களுக்கு லைன் பை லைன் உங்களுக்கு டெப்த்தாகவே டீச் பண்ணுறேன் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஹைலைட் பண்ணி நான் காட்டுறேன் அது எல்லாமே நீங்கள் நோட்ஸாக எடுத்து வச்சுங்க இந்த பாடத்தை இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா லைவ் டெஸ்ட் எப்போனா வச்சுக்கலாம் ஹாஃப் அன் அவர் லைவ் டெஸ்ட் தான் டக்குன்னு முடிச்சிடலாம் ஓகேவா பட் இந்த பாடத்தை ஃபுல்லாக நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு கம்ப்ளீட்டாக முடிச்சிடுங்க சரிங்களா சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிற மீது அடுத்த ஒரு தகவலோட சந்திக்கலாம் இது கிஷோ பகடன் உங்க கிருஷ்ணன் அடுத்து ஏழு மணிக்கு லைவ் இருக்கு இந்திய அரசியலமைப்பு ஆல்ரெடி அந்த பாடம் டீச் பண்ணி கொடுத்துட்டோம் ஸோ அதனால் அந்த லைவ் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் ஒன்பது மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாநில அரசு அந்த பாடமும் நம்ம டீச் பண்ணி கொடுத்துட்டோம் ஸோ அந்த லைவ் டெஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே மீண்டும் அடுத்த ஒரு தகவலோட சந்திக்கலாம் இது கிஷோ பகடன் உங்க கிருஷ்ணன் தேங்க்யூ